இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். காரைக்கால் திண்ம கழிவு சேகரிக்கும் நிலைய விவகாரம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராய்ந்து நியாயமான தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மக்களின் சுகாதார நலன்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் காரைக்கால் திண்ம கழிவு சேகரிக்கும் நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நிலைமைகள் தொடர்பில் துறைசார் அதிகாரிகளின் பிரசன்னத்துடன் ஆராய்ந்து தெரிந்து கொண்டார். இனுவில் காரைக்காலில் அமைந்துள்ள நல்லூர் பிரதேச சபையின் திண்ம கழிவுகளை சேகரிக்கும் நிலையத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு திடீரென சேகரித்து வைக்கப்பட்டிருந்த கழிவுகள் தீப்பிடித்து எரிந்துள்ளன. இதன் காரணமாக குறித்த திண்ம கழிவுகளை சேகரிக்கும் நிலையத்தினால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கான தீர்வை பெற்றுத்தருமாறு கோரி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு நேரடி கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட அமைச்சர் துறைசார் அதிகாரிகளின் பிரசன்னத்துடன் நிலைமைகளை ஆராய்ந்துள்ளதுடன் அது குறித்து நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த பிரச்சினை கவனத்தில் எடுக்கப்பட்டு நியாயமான தீர்வு காணப்படும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாரத்திலே அஞ்சு விதம் இல்லை சார், செய்கிற அளவு குறைவு சார், தேங்குற அளவு கூட. அப்போ இப்போ குறுகிய காலத்தில் செடியாக தேக்கம் கூடிட்டுது. மற்ற சார் மெயின் பிரச்சனை என்னென்ன சார், வீட்டில் இருக்கிற உக்கக்கூடிய குப்பையும் மிஞ்ச வருது. அப்போ உக்கக்கூடிய குப்பையை தண்ணி வைத்தாமல் நீங்கள் வீட்டில் புதைங்கன்னு சொல்லி உட்காத குப்பைகள் இப்போ கண்ணாடி போத்துல்கள் பிளாஸ்டிக்கல் அப்படியானது அனுப்பினா கூட இங்கே இருக்க அளவு குறையும். அதில் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லது. இந்த காணியை எடுத்துட்டு சார் இதுக்கு முழுமையாக சிவன பசலை பற்றி நான் வெளியெடுக்க போகிறேன். இதையும் இதுக்கு இருக்கிற டம்மிங் கிரவுண்டை இந்த காணியை வந்து சரியிருக்க தோணி அதனால கொண்டு போகிறேன். இங்கே கொண்டு போகிறதுக்கு இந்த கணேசிங்கராஜ் தலைமையில் இங்கே இருக்கு இங்கே நாங்கள் சரியாக செய்யக்கூடிய வகையில் செய்வோம். இன்னொரு வித்தியாசம் என்னென்னா ஒரு இடத்தை வச்சுருந்தா தேங்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இப்போ நாலு இல்லை அஞ்சு இடத்தை நாங்கள் டம்மிங் கிரவுண்டை உருவாக்கினாங்க. இதே நாங்கள் பயன்படுத்த வேண்டியதான் எங்கள் ஏரியாவுக்கு மட்டும் இதாக பயன்படுத்தி எதிர்ப்பு